அப்பா எப்படியோ வந்து சீட்டை பிடிச்சாச்சப்பா. ஐயோ என்ன சீட்டை பிடிக்கணும், டிக்கெட் எடுக்க மாட்டோமே, நான் போய் எட்டோட்டுமா? இரு இரு, இனி டிக்கெட் எடுக்காமே ட்ரெயின்ல போலாம். அப்படியே நானும் டிடிஆர்ட்ட டிக்கெட் காட்டணும்னு அவசியம் இல்லை. எப்படா வித் அவுட்லயா? அது தப்பு, நீ டிக்கெட் கவுண்டருவா சொல்றேன். எத்தனை நானும் சொன்னேன், இவனை பைத்தியமா. பேக் எடுத்துட்டு வெளியில வா சொல்றேன். அங்க பாரு கவுண்டர்லயும் எவ்வளவு கூட்டம் இருக்கு, வெண்டிங் மிஷின்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இதுல டிக்கெட் எடுக்கவே அரை மணி நேரம் ஆயிரும், ட்ரெயினும் போயிடும், என்ன பண்ணுவ? அதுக்குன்னு டிக்கெட் எடுக்காம போய் ஃபைன் கட்ட சொல்றியா? நீ எதுக்கு ஃபைன் கட்டணும்? ஒரு நிமிஷம் வெளியில வா. எங்க நின்னா சரியா இருக்கும்? இங்க நிக்கலாம். இவனுக்கு உச்சி வெயில மண்டது குழம்பிருச்சா? இப்ப வா உள்ள போலாம். கன்ஃபார்ம் குழம்பிருச்சு. இன்னும் டிக்கெட்டே எடுக்கலடா, என்னடா பண்ற நீ? ஹே, நான் எடுத்துட்டேன். நீ எடுத்துட்டியா? ஏன் கூட இவ்வளவு நேரம் இருந்தா எப்படி எடுத்த? டைம் இருக்கு, வா உட்காரு, பொறுமையா சொல்றேன் வா. இனி கவுண்டர்லயும் வெண்டிங் மிஷின்லயும் கியூலயே நிக்காம ஒரு நிமிஷத்துல டிக்கெட் எடுத்துடலாம். ஹே, எப்படிடா? இதுக்கு தான் யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், அதை கொடுத்துடணும். இங்கே லாகின்ல போய் ரிஜிஸ்டரில் போய் நம்ம ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் ஜெண்டர்லாம் கொடுக்கணும். அப்புறம் அக்செப்ட் கொடுத்தா ஓடிபி வரும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். முக்கியமாக லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் ஐடியை வச்சு இன்னொருத்தர் மொபைலில் யூடிஎஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த லாகின் ஐடியை லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாலே நம்ம மொபைல் நம்பரோட ஐஎம்இயை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும், இன்னொருத்தர் மொபைலில் அதை லாகின் பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, எப்படி லாகின் பண்ணி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது சொல்கிறேன் இரு. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். எப்போவும் இங்கே நார்மல் புக்கிங்கில் தான் இருக்கும். அதில் இங்கே கீழே புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கொடுத்து ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் என்னன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். முக்கியமாக இங்கே தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்ம இந்த யூடிஎஸ் ஆப் மூலமாக டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த ஸ்டேஷனை விட்டு தள்ளி நின்னா தான் டிக்கெட் புக் பண்ணவே முடியும். அதே மாதிரி 5 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்டேஷன்லாம் அதில் காட்டும், அதை விட்டுட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோ இல்லை ட்ரெயின் ஏறிட்டோ டிக்கெட் புக் பண்ணவே முடியாது. ஏன்னா இது லொக்கேஷனை ட்ராக் பண்ணி செயல்படுது. ஓ, அதனால தான் வெளியே வான்னு கூட்டிகிட்டு போனியா நீ? ஆமாம், அதே மாதிரி இந்த லோக்கல் ட்ரெயின் மட்டும் இல்லை, வெளியூர் போகிறதுக்கும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்லையுமே நம்ம வெளியூர் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் புக் பண்ணவே முடியும். லாகின் பண்ணி நார்மல் புக்கிங்கில் இங்கே ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் கொடுத்து அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இங்கே அடல்ட் எத்தனை பேர், சைல்டு எத்தனை பேர், ட்ரெயின் டைப் என்னன்னு கொடுக்கணும், பேமெண்ட் டைப் என்னன்னு கொடுக்கணும். ஏர் வேலெட்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நம்ம ரீசார்ஜும் பண்ணி வச்சுக்கலாம், டேரெக்டாக அதிலிருந்தே பே பண்ணுற மாதிரி. இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ மூலமாகவும் கூட நம்ம டிக்கெட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கெட் ஃபேர்னு கொடுத்தா எவ்வளோ டிக்கெட்டுன்னு காசு வரும், அது கொடுத்துட்டு இங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு புக் டிக்கெட்டுன்னு கொடுத்தா போதும், டிக்கெட் புக் ஆகிடும். ஆனால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அவைலபிள் அன்ரிசர்வ் ட்ரெயினை கிளிக் பண்ணி இந்த டைமுக்கு எத்தனை அன்ரிசர்வ் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதில் எந்த ட்ரெயினானாலும் நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி நீ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்ட, அது இந்த லோக்கல் ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்க அப்படின்னா, நீ புக் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ட்ரெயின்லாம் போதோ அந்த ட்ரெயினில் நீ ஏறி போயிடணும். அதுவே நீ போகிற ஊர் வந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, நீ புக் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ளே எந்தெந்த ட்ரெயின் இருக்கோ அந்த ட்ரெயினில் எதனாலும் நீ ஏறி போய்க்கலாம். அதுவே நீ போகிற ஊர் 200 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீ புக் பண்ணதுலேருந்து அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே எந்தெந்த ட்ரெயின் இருக்கோ அந்தந்த ட்ரெயினில் அந்த ட்ரெயினில் ஏதாவது ஒன்றில் ஏறி போய்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீ ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து புக் பண்ணிட்ட அப்படின்னா, நீ புக் பண்ணதுலேருந்து மறுநாள் நைட்டு 12 மணி வரைக்கும் எந்த ட்ரெயினில் இருக்கோ அதில் எந்த ட்ரெயினில்னாலும் நீ ரிட்டன் கிளம்பி வந்துக்கலாம். அப்புறம் டிக்கெட் புக் ஆனதும் இங்கே ஷோ டிக்கெட்டில் போய் இங்கேயே டிக்கெட்டை பார்த்துக்கலாம். டிடிஆர் டிக்கெட் கேட்கும்போது மொபைல்லையே ஷோ டிக்கெட்லேயே போய் எடுத்தும் காமிச்சிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது பேப்பர்லெஸ் டைப் தானே. ஆனால் நீ மொபைலில் ஷோ டிக்கெட்டில் டிக்கெட் காட்டும்போது மொபைல் ஆஃப் ஆகாமல் இருக்கணும், அப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவ்வளோதானா விஷயம், ஈஸியாக இருக்கே. சரி, அப்போ டிக்கெட் பிரிண்ட் அவுட் கேட்டாங்கன்னா அது எப்படி எடுக்கிறது? அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ், ஜேர்னி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேஷனில் இருக்கிற ஏடிவிஎம் மிஷினில் போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஆனால் பிரிண்ட் பேப்பர் மெத்தடில் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம புறப்புற ஸ்டேஷன்லேருந்து ஏடிவிஎம் மிஷின் இருக்கா இல்லையா, அது ஒர்க் ஆகுதா இல்லையா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட்டே புக் பண்ணணும். ஏன்னா பேப்பர்லெஸ் மெத்தடில் நம்ம ஷோ டிக்கெட்லேயே மொபைல்லே காமிச்சிக்கலாம். ஆனால் அந்த பிரிண்ட் பேப்பர் மெத்தடில் கண்டிப்பான முறையில் அந்த பிரிண்டட் டிக்கெட்டை டிடிஆர்ட்ட காட்டணும், இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க, பார்த்துக்கோ. டிக்கெட் புக் பண்ணியாச்சு, இப்போ இந்த வெண்டிங் மிஷினில் எப்படி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அடுத்து மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும், அப்புறம் புக் பண்ணதும் ஒரு புக்கிங் ஐடி வந்திருக்கும், அந்த ஐடி இங்கே கொடுக்கணும்.
அப்படி நம்ம கொடுத்ததுமே கீழே இங்கே வந்து நம்ம டிக்கெட் வந்துடும், பிரிண்டர் டிக்கெட்டு. இதை எடுத்து நம்ம காமிச்சுக்கலாம். இது மட்டும்தானா இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குல்ல, அதுலேயும் இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே பிளாட்ஃபார்ம் புக்கிங்கில் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து ஃபோன்லேயே காமிச்சிக்கலாம், இல்லை அந்த மிஷினில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்தும் காமிச்சிக்கலாம். அப்புறம் சீசன் புக்கிங்கும் அதே மாதிரி தான். அப்புறம் கியூஆர் புக்கிங்னு ஒன்று இருக்குது, அதில் புக் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் போய் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம காமிச்சிக்கலாம். முக்கியமாக குக் புக்கிங்கில் போய் இங்கே ப்ரொஃபைலில் நம்ம அடிக்கடி போயிட்டு வர ரூட் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜேர்னி டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி புக் பண்ணி வச்சிட்டோம்னா நார்மல் புக்கிங்கில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒவ்வொரு தரையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஆல்ரெடி இந்த குக் புக்கிங்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இனிமேல் தீபாவளி பொங்கலுக்குலாம் ஊருக்கு போகணும்னா அவ்வளோ பெரிய க்யூ நின்று டிக்கெட் எடுக்க வேண்டாமா? ஒரே நிமிஷத்தில் இந்த யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட்டை போட்டோம்னா டிக்கெட் எடுத்துடலாம், அதே டிடிஆர்டையும் காமிச்சிக்கலாம். இத்தனை நாளாக இப்படி ஒரு ஆப் இருந்தது தெரியாமல் போச்சு. இனிமே கியூக்கு பை பை சொல்லுங்க, யூடிஎஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. இந்த யூடிஎஸ் ஆப் பற்றி நாங்கள் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரெயின் பற்றியும் ரயில்வே ஸ்டேஷன் பற்றியும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பற்றியும் உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி ஜர்னி. ஈஸ்வரி, அக்கல் வந்து ஏன் எல்லாத்தையும் டிக்கெட் கேட்குறாரு? கருப்பு கோட்டு போட்டிருந்தா வக்கீலா கம்மல் இருக்கு.